சென்னை மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அந்த காட்சிகள் 8 வெஹிக்கிள் செக் டீம், அப்புறம் குறிப்பிட்ட வேலைக்கு அதில் ரோட் சேஃப்டி டீம் தனியா, அவங்க பெட்ரோலிங்ல இருப்பாங்க, குறிப்பிட்ட சர்வலன்ஸ் செக் டீம் தனியா இருக்கு. அதை முக்கியமான அந்த பைக் ரேசிங் தடுத்துறதுக்கு எந்தெந்த ஏரியால மெயின் ரோட் ஸ்ட்ரெச்சர்ஸ்ல வாய்ப்பு இருக்கும், அங்கே ஸ்டாட்டிக் செக் போஸ்ட் தவிர ஒரு மொபைல் நம்ம சர்வலன்ஸ் டீம் வைக்க போறோம் இந்த பட்டி. அதே நேரத்தில் கோவில்ல பொதுவான ஒரு இனிய புத்தாண்டு நாள் கூட்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கும் அர்லி மார்னிங். அந்த கோயில் சர்ச்சஸ் இதில் லேட் நைட் அர்லி மார்னிங் பந்தோபஸ்த் ஸ்கீம் போட போறோம். நம்மளுக்கு ப்ரெஷர் பாயிண்ட் மெரினா பீச் பக்கமா கூட வேற கடற்கரை பக்கமா வர வாய்ப்பு இருக்கும். அது அங்கே முழுதமா பந்தோபஸ்த் போடும் போதே போலீஸ் வாட்ச் டவர், போலீஸ் அசிஸ்டன்ட் பூத்ஸ், லைஃப் சேஃப்டி டீம்ஸ், ஆல் டெரைன் வெஹிக்கிள் பெட்ரோல், டெம்பரரி லைட்டிங் இதெல்லாம் ஏற்பாட்டு போறோம் அந்த ஷோர் ஏரியாலே. அதே நேரத்தில் சில கட்டுப்பாடு இருக்கும், அதை நான் சொல்ல வரேன். அடுத்தது ட்ரோன் கேமராஸ் இந்த வாட்டி நம்ம எக்ஸ்டென்சிவ் யூஸ் பண்ண போறோம். எதுக்காகனா நம்மள்ட்ட இப்போ ட்ரோன் கேமராஸ்ல நைட் விஷன் கேப்பபிலிட்டி கூட இருக்கு. தெர்மல் நம்ம வச்சுட்டு நைட் கூட பார்க்கலாம். மொத்தம் இருட்டு இருக்கும் போது கூட 6 ட்ரோன் வச்சுட்டு தெளிவா பார்க்க முடியும். அதை யூஸ் பண்ணிட்டு பீச் சர்வலன்ஸ் பிளஸ் அதர் பிளேசஸ் சர்வலன்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். ஒரு குறிப்பிட்ட நம்முடைய அட்வைஸ் தான் ரிகார்டிங் திஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவிங். அதில் என்ஜாய் பண்ணிக்கலாம், புத்தாண்டு கொண்டாடிக்கலாம், ஆனால் ஒரு என்ஜாய் ரெஸ்பான்சிபிளி. ஒரு நோ ஃபெட்டாலிட்டி, ஜீரோ ஃபெட்டாலிட்டி இயர் நியூ இயர் ஈவ் நம்ம ட்ரை பண்ணுறோம் இந்த வருஷம். பொதுவான சில நேரத்தில் ஒரு அசம்பவம் நடக்குது, அது டிரைவிங் அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ். அது குடிச்சனால அவங்க டிரைவ் பண்ணும்போது சில வருஷத்தில் ஆண்டத்தில் இந்த மாதிரி அவங்கள ஃபெட்டல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வருஷம் நம்முடைய நோக்கம் என்னன்னா ஜீரோ ஃபெட்டாலிட்டி நைட் நம்ம ஒரு ட்ரை பண்ண போறோம் இந்த வருஷம். இதுக்காக குறிப்பிட்ட சில கட்டுப்பாடு இருக்கும். அதில் காமராஜர் சிலை பொறுத்தபடி ஆர்பிஐ சப்வேலேருந்து வார் மெமோரியல் ஓட்டி எப்படி தொடர்ந்தவங்களுக்கு லைட் ஹவுஸ் வரைய நம்ம சாயந்தரம் ஒரு 8 மணிலிருந்து அந்த அங்கே வெஹிக்கல்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். ஒரு 7 மணிலிருந்து கட்டுப்பாடு ஆரம்பிச்சிருவோம். 8 மணிக்கு மேலே மொத்தம் எல்லா வண்டி ரிமூவ் பண்ணிட்டு வர வண்டி ஆள் வரவில் வரவர் இருக்கவங்களுக்கு தனியாக இடம் இடமாக கொடுத்துருவோம். ப்ரெஸ் ரிலீஸில் எங்கெங்கே வண்டி பார்க் பண்ணலாம், வால்ஜா ரோடு வர ரோடில் எங்கெங்கே இடம் இருக்கும் கொடுத்துருவோம். அங்கே வண்டி பார்க் பண்ணிக்கலாம் பாதுகாவங்க. அதில் காமராஜர் சிலையிலே மொத்தமாக ப்ளஸ் சர்வீஸ் ரோட்டில் மெயினால அந்த வண்டி பார்க் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்காது. அதே மாதிரி இல்லியட்ஸ் பீச்சில் 6th அவென்யூ நோக்கி அங்கே நம்ம வண்டியெல்லாம் பண்ண மாட்டோம், பிளாக் பண்ணிவிடுவோம். 7 மணிக்கு மேலே இருக்கிறத வண்டி கிளியர் பண்ணிவிட்டு 8 மணிக்கு மேலே மொத்தமாக அங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும் அவங்களுக்கு. அங்கே நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் எங்கெங்கே வண்டி பார்க் பண்ணலாம் அதை நம்ம தெளிவாக கொடுக்க போகிறோம். இதே நேரத்தில் டிராஃபிக் பொறுத்தபடியே ஒரு இந்த வருஷம் கூடுதல் நம்ம ஒரு ANPR பிளஸ் மொபைல் சர்வலன்ஸ் கேமரா வைக்க போகிறோம். நம்ம பெட்ரோல் வெஹிக்கல்ஸ்லேயே மொபைல் CCTV அந்த கேமரா வச்சுட்டு சர்வலன்ஸ் பண்ண போகிறோம். ANPR நம்ம நம்பர் பிளேட் ரீடர் கேமராஸ் கூட அதை நம்ம பண்ண போகிறோம். 28 நம்ம ஃபிக்ஸ்டு ANPR கேமரா வைக்க போகிறோம். 53 CCTVs ஒன் வெஹிக்கிள்ஸ் அதை வச்சுட்டு அதை நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம். முக்கியமாக இடத்துல எங்கே எங்கே அண்ணா ரோட்ரி இதை மாதிரி உங்களுக்கு அண்ணா ரவுண்டானா ப்ளஸ் நம்ம EVR சாலை அந்த பக்கமாக காந்தி சிலை அந்த இடத்துல நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் கூட டாடா ஏஸ் இல்லை வேறு பெரிய வண்டி ஹையர் பண்ணிவிட்டு அதில் வித் எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைக்க போகிறோம் இந்த வாட்டியை. பைக் ரேசிங் பொறுத்தபடியாக இப்போ தொடர்ந்து நம்ம அந்த கட்டுப்பாட்டு போயிட்டுருக்கு. இதுவரை மொத்தமாக 360 வண்டி நம்ம சீஸ் பண்ணிட்டோம். 25ஆம் தேதி தொடர்ந்து நம்ம நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நைட் இருக்கும், நாளைக்கு இருக்கும். 31ஆம் தேதினா ஒரு எல்லாருக்கும் வேண்டுகோள் கூட எச்சரிக்கை, தேவைப்பட்டால அவங்க தேவையில்லாத நம்ம இந்த மாதிரி ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ணி நிறைய பொதுமக்கள் ரோட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை கூட வருவாங்க, வித் தேர் சில்ட்ரன் வைஃப் உமன் வருவாங்க, அந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு வேற ஆளுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கூடாது. அதை நம்முடைய வேண்டுகோள் கூட எச்சரிக்கை இருக்கு. ஸோ அதை குறிப்பிட்ட நம்ம என்ஃபோர்ஸ்மெண்ட்ல பார்க்க போறோம். அதே நேரத்தில் நிறைய செலிப்ரேஷன்ஸ்ல ரோடு சாலைகள் தவிர கூட ஹோட்டல்ஸ்ல பிளஸ் டெம்பரரி PR லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க ஆள், அதில் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு
ஒரு எல்லாமே வர சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம் எப்படி நடத்தணும் அந்த புத்தாண்டு பொறுத்தப்படியே. பொதுவான என்னென்ன விஷயம் நம்ம அங்கே அடிபட்டுறது அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாச்சு. எந்த இடம் இருக்கும்போது ஒரு 80% கெப்பாசிட்டி மேலே அவங்களுக்கு டிக்கெட் விற்றாது. சில நேரத்தில் அவங்க என்ன கெப்பாசிட்டி இருக்குது மேலே டிக்கெட் விற்றுறாங்க. அட்வைஸ் கொடுத்துட்டோம், அதை நம்மளை கண்காணிப்பு வக்கி போகிறோம். ரெண்டாவது மைனர்ஸ், குறிப்பிட்ட எந்த இடத்தில் அவங்க லிக்கர் அலோவ் பண்ணுறாங்க லைசன்ஸ் படியே, அங்கே 18 வயசு கீழே மைனர்ஸ் அவங்க அலோவ் பண்ணக்கூடாது. தே ஆர் நாட் சப்போஸ் டு பி தேர். அதை நம்ம நம்முடைய முஃப்தி டீம், இந்த வருஷம் நம்முடைய முஃப்தி டீம் குறிப்பிட்ட இடத்துல ஒரு மூவிங் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த ஹோட்டலில் இல்லை எந்த அந்த மாதிரி ரீக்ரியேஷன் பிளேஸில் இந்த மாதிரி வயலேஷன் இருந்தாலும் அவங்கள நம்ம அந்த ஸ்டாப் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்தாலன்னா ஸோ அவங்கள ஐடி கார்டு செக் பண்ணி இதை உள்ளே விடணும். குறிப்பிட்ட டைமிங்ஸ் அப் டு 1 o'clock கொடுத்துருக்கோம். சாயந்தரம் 6 மணிலேருந்து 1 o'clock கொடுத்துருக்கோம். ஸோ 12 மணிக்கு மேலே அவங்க வைண்ட் அப் பண்ண மாதிரி 1 o'clock உள்ளே முடிச்சிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டுருக்கணும் நாள் எல்லாம். ட்ரக்ஸ், எந்த இடத்தில் ஏதாவது ஒரு விதமான போதைப் பொருள் இருந்தாலும் அதை நம்மளுக்கு இங்கே அனுப்பி வைப்போம். தகவல் வந்தால கொடுந்தா அந்த பார்ட்டி அங்கேயே நம்ம நிப்பாட்டு சீல் பண்ண போகிறோம் இந்த வருஷம். அவங்களுக்கு அடுத்து நம்ம இடத்தை பொறுத்தப்படிய ஃபயர் சேஃப்டி அந்த ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளையன்ஸ் பொறுத்தப்படிய வாட்டர் பாடி இருந்தாலும் அவங்க ஸ்விம்மிங் பூல் இதை வச்சுருந்தாலும் அந்த பேரிகேடிங் பண்ணி எப்படி பண்ணோம் அதை சொல்லியிருக்கோம். நம்ம ஏசிஸ் அண்ட் டிசிஸ் இன்னிலிருந்தே திரும்பி வந்து அவங்க இடத்துக்கு போய் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை பார்க்க போகிறாங்க. இதை அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம். ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் பொறுத்தபடி அவங்க ஒரு எவ்ரி 1/2 hour அவங்களோட ஃபங்க்ஷன்ஸில் அனௌன்ஸ் பண்ணோம். அவங்கள எச்சரிக்கை மாதிரி கூட ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி இத்தனை பேர் அங்கே பண்ணுறாங்க பார்ட்டிசிபேட். யார் தேவைப்பட்டாலன்னா அவங்களன்னா ஒரு வேற ஆள் வச்சுட்டு தான் வண்டி ஒட்டி இல்லைன்னா அவங்க வண்டியில் வீட்டுக்கு போகணும். ட்ரிங்க் பண்ணிட்டு குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணி வேண்டாம் தயவு செஞ்சு. அதான் மெசேஜ் அவங்க கொடுக்க போகிறோம், கொடுப்போ சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட. இங்கே நம்ம இப்போ ஏசிஸ் டிசிஸ் போகும்போது பார்க்கும்போது அந்த பப்ளிக் இருக்கிறத பிளேஸில் ஏதாவது ஒரு சிசிடிவி கவரேஜ் இல்லாமல் இருந்தாலும்னா அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க சிசிடிவி போட சொல்லுறேன் நாள் உள்ள. குறிப்பிட்ட சேஃப்டி ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் அது முக்கியம், ரொம்ப முக்கியம். அதை அவங்களுக்கு சொல்லிட்டோம். ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும்னா அவங்கள அவங்க ஆள் வச்சு பார்க்கணும், நம்ம உடனே தகவல் சொல்லணும் சொல்லிட்டு. இதே மாதிரி இருந்தாலும் ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம சிட்டி போலீஸ் ஆக்ட் பொறுத்தபடியே அங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது இந்த வருஷம் நம்ம ஒரு கியூஆர் கோடு அதை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துட்டு கூட நம்மளோட கூட இங்கே முக்கியமான இடத்துல நம்ம பேரிகேடிங் செக் பாயிண்ட் போஸ்ட் இருக்கும், இன்னிலிருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அந்த கியூஆர் கோட் ஃப்ளையர்ஸ். அதை எப்படின்னா அதை நம்ம ஊபர் கூட டைப் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய கேட்டோம் நம்ம இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட, அதில் ஊபர் அவங்க நம்ம கூட ஒரு டைப் பண்ணுக்கு வந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணோம்னா நீங்கள் ஊபர் ஏற்கனவே ஆப் வச்சுருக்கீங்களான்னா நேரம் அவங்களுக்கு அந்த ஆப்பில் ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் எடுத்து கூட்டி போயிடுவோம், புக்கிங் பண்ண பேஜ் கூட்டி போயிடுவோம். நீங்கள் ஆப் இன்னும் லோட் பண்ணாமல் இருக்கீங்களான்னா உங்கள் ஆப்புக்கு கூட்டி போயிடுவோம், நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் இருந்தாலும் சப்போஸ் அவருக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டதுன்னா அவங்கள அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணால் அவங்கள ஒரு வண்டி ஊபர் பொறுத்தபடி ஹையர் பண்ணிக்கலாம். நம்மள ஊபர் ப்ரமோட் பண்ணலையா, ஆனால் அவங்க வந்திருக்காங்க ஃபார்வர்ட் ஃபார் சேஃப்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ ட்ரிங்க் பண்ணி வண்டி ஓடக்கூடாது, அதாவது நோக்கம் நம்முடைய. ஆமாம், இந்த கியூஆர் கோட் இருக்கு பார்த்துருக்கீங்களா? இது எண்ணிக்கையிலேருந்து நம்ம ஒரு ஃப்ளையர்ஸ் போட்டிருக்கோம், ஒரு ஃப்ளையர் கொடுங்க. கியூஆர் கோட் இது நம்ம அந்த ஃப்ளையர்ஸ் மாதிரி போட்டுட்டு இன்னைக்கு நைட்ல இந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம், அங்கே வர வண்டி லேட் நைட் அவங்களுக்கு கொடுக்க போறோம். கூட இதே எல்லா ஹோட்டல்ஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே கொடுக்க போறோம். அவங்க அவங்க ப்ராமினன்ட் என்ட்ரி பிளேஸ் பிளஸ் அதர் பிளேசஸ் இருந்தாலும் அவங்க எவ்வளோ இன்வெர்ட் பண்ண முடியும், அவங்க கோஸ்டர் கோஸ்டர்ஸ்ல இல்லை கிளாஸஸ்ல இல்லைன்னா பிளேட்ஸ்ல எதை விட்டு போட முடியும்னா போட்டுருவாங்க.
பட் அட்லீஸ்ட் என்ட்ரி பிளேஸ் முக்கியமான இடத்தில் கரெக்டாக டிஸ்பிளே பண்ண மாதிரி சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட. இதுதான் நம்முடைய பொதுவான ஏற்பாடுகள். கூட இப்போது சில டைப் பண்ணியிருக்கோம் நம்ம, இப்போது எஸ்எம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட டைப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ராட்காஸ்ட் கொடுக்க போகிறோம் எல்லா சென்னை மக்களுக்களுக்கு ரிகார்டிங் சேஃப்டி மெசேஜஸ். நம்ம எஃப்எம் சேனல்ஸ் மூலிமா அவங்க மூலிமா அதை நம்ம இனியிலேருந்து சாயந்தரம்லேருந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த விழிப்புணர்வுக்காக. தவிர இந்த ஊபர் சார்பாக அவங்க பண்ண போகிறாங்க, ஊபர் சார்பாக அவங்க ஒரு விழிப்புணர்வு பண்ண போகிறாங்க சேஃப்டி பொறுத்தப்படி. இது நம்ம முக்கியமான ஒரு பாட்டுகள் புத்தாண்டு நைட் 31st நைட்டுக்கா. பண்ணிக்கலாம், ஆனால் நீங்க சப்போஸ் அந்த நேரத்துக்கு அங்க ஊபர் தேடுறீங்களா மொபைல்ல, உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண முடியலையா, இன்னும் ஈஸியா இருக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஊபர் இல்லையா யார்ட்டுன்னா அவங்களன்னா கூட ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது உள்ளே போகும்போது சரி நாங்கள் பார்ட்டிக்கு போகிறோம் ஸ்கேன் பண்ணிட்டு போட்டு டூ மினிட்ஸ்ல ஊபர் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்கள. இதை ஒரு டெஃபினிக்கு சொன்ன மாதிரி ஒரு யார் வச்சிருக்காங்க தேவை இருக்காது, பட் தேவைப்பட்டாலும் அவங்க ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு அந்த நேரத்துக்கு. இல்லையா, இது நம்முடைய டிராஃபிக் ஆஃபீஷியல்ஸ் அவங்க தான் ஐடியா கொண்டு வந்தாங்க, பட் நமக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படும் அதில். இதுக்கான நிறைய அவதர் யோசிச்சுட்டு இருந்தோம், தென் டக்குன்னா இதை நம்ம கண்ட்ரோலுமே கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் அங்கிருந்து திரும்பி அவர் கூப்பிட்டு கேட்டுட்டு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அவர் தானாக புக் பண்ணுறதுக்கு ஈஸியான பெஸ்ட் விஷ் என்ன வழி இருக்கும், இதுக்காக தான் இதை நம்ம சிஸ்டம் கொண்டு வந்தோம். நமக்கு GCTP இன்டர்ஃபேஸ் இதில் எதுவுமே கிடையாது. நாங்கள் QR கோட் கொடுக்குறோம் இல்லையா, அங்கே மட்டும் GCTP லோகோ இருக்கும் உங்களுக்கு ஒரு. நாங்கள் இது உங்களுக்கு ஹோட்டல் என்ட்ரன்ஸஸ் FL2 பார் லைசன்ஸ் என்ட்ரன்ஸஸ் அங்கே பெரிய லெவலில் இதை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ரெண்டு விஷயம் அந்த இல்லை, ஒருன்னா நம்ம அடிக்கடி சொன்னான்னா ஒரு அவேர்னஸ் வரும், சரிங்க நீங்கள் வரீங்களா போகும்போது நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களான்னா ஒரு அளவுக்கு ஜாஸ்தி இருக்கு நம்ம சட்டை படிக்கணும், நீங்கள் வண்டி ஓட்ட வேண்டாம். எதுக்காக வண்டி ட்ரிங்க் பண்ணி ஓட்டும் போதே சில டைமில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கடந்த வருஷத்தில் கூட. ஸோ இதை ஒரு ஃபர்தர் ஒரு ஸ்டெப் அடுத்த வர வரை நம்ம பாலிஷ் பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். நம்ம அடுத்தல சப்போஸ் நம்மள ஒரு கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணி ஒரு இதை மாதிரி டைரக்ட் பண்ணிருக்கதான் பார்ப்போம். இந்த வருஷம் இதை மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். கடற்கரைகளே கூட்டுறதுக்கு தடை கிடையாது, ஆனால் முக்கியமான கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் டெஃபினெட்டாக நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதே ரிக்வெஸ்ட் நம்ம எல்லா PR கொடுத்துருக்கோம். ஸோ தடை இல்லாதனால்னா ரொம்ப கூட்டம் வந்துருச்சு மாதிரி நம்ம எதிர பார்க்கும்போது வாட்ச் டவர்ஸ் போலீஸ் பூத்ஸ் இதை அரேஞ்ச் பண்ணுறோம். அங்கே குதிரைப்படி கூட நம்ம அங்கே ரெடி பண்ணுறோம். கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் கூட வச்சுட்டு நம்ம லைஃப் சேஃப்டிக்கு அரேஞ்ச் பண்ண போகிறோம். டிராஃபிக் பார்க்கிங் பொறுத்தபடியே டீடைல் ப்ரெஸ் ரிலீஸ் போட்டுட்டு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களன்னா நமக்கு கமராஜர் சாலை பொறுத்தபடியே இது சுவாமி சிவானந்த சாலை, வால்ஜா சாலை, பாரதி சாலை, PWD ஆஃபீஸ் ரோட், குயிட்ஸ் மாரி காலேஜ் கேம்பஸ்னா வர வரை அதுக்கப்புறம் கிடையாது. இது நம்ம இடம் கொடுக்க போகிறோம் அவங்க பார்க்கிங் பண்ணுறதுக்கு, அவங்க பார்க்கிங் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு தாண்டி அலோவ் பண்ண மாட்டோம். ஃபார் சிம்பிள் ரீசன்னா அங்கே நடமாடம் இருக்கும் பப்ளிக் கூட, ரெண்டாவது அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு ரொம்ப டெஞ்சல் இருக்கும் எல்லாருக்கும் வரப்போகிறோம். இது ஏற்கனவே ப்ரீ கோவிட் டைம்ஸ்லேயே கூட அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம், சக்ஸஸ்ஃபுல் இருந்திருக்கு. பல எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும்போது அதை கரெக்டாக வந்திருக்கு நம்ம அதுக்காக. ஸோ அதே பார்க்கிங் இன்மெண்ட் நம்ம வைக்க போகிறோம் இந்த வருஷம் கூட. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கும்போது தெளிவாக உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்களே கொடுக்கும்போது தெரிஞ்சிடும் பப்ளிக்கு. ரெண்டாவது நம்மளை நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில்
இந்த போட்டுட்டு பெருசு லெவலில் போட்டுட்டு எல்லாத்துக்கும் தெரிவுபடுத்த போகிறோம். பிரிட்ஜஸ் க்ளோஸ் பண்ண போகிறோம். பிரிட்ஜஸ் எல்லா பிரிட்ஜ் ஆல் ஃப்ளைஓவர்ஸ் சிட்டி உள்ளே வில் பி க்ளோஸ் ஃபார் த நைட். பட்டாஸ் வெடிக்கிறதுக்கு நம்முடைய தடை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை காவல்துறை சார்பாக செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் பொதுமக்களுக்கான கட்டுப்பாடுகள் குறித்து சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தும் தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.